தமிழ்நாடு அரசு பணியாளர் அரசு ஊழியர்கள் பணி நிபந்தனை சட்டம் 2014 அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு இடஒதுக்கீடு அடிப்படையில் நடத்தப்படும் என்ற சட்டப்பிரிவுகளை ரத்து செய்ய கோரியும் போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் சீனியாரிட்டி தயாரித்து பதவி உயர்வு வழங்க உத்தரவிடக் கோரியும் செந்தூர் ஈரோட்டை சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ராஜா, சென்னையை சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது மதிப்பெண் முறையில்தான் சீனியாரிட்டியை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பதவி உயர்வை வழங்க வேண்டும், இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி பிறப்பித்து இடஒதுக்கீட்டு அளவு அதிகரித்து விடும் என கூறி அந்த சட்டப்பிரிவுகளை ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. மேலும் மக்கள் நலனை காக்கும் அரசு அனைவரின் நலனை மனதில் கொண்டு இந்த விஷயத்தில் பகுத்தறிவுடன் கூடிய சமநிலையுடன் அரசு இருக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. எனவே இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவது சட்டவிரோதமானது, எனவே மனிதர்களுக்கு பதவி உயர்வுக்கான சீனியாரிட்டியை கணக்கிட வேண்டும் என்று எனவும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதுவும் மதிப்பெண் முறையிலான அந்த சீனியாரிட்டியை கணக்கிட வேண்டும் என்று அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த மேல்முறையீட்டு மனுவானது ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு கடந்த ஆண்டு இது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதே வேளையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் முறையிலான சீனியாரிட்டியை கணக்கில் கொண்டு உடனடியாக பதவி உயர்வு வழங்குவதற்கான அனைத்து அந்த மெரிட் லிஸ்டை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்து 4 வாரத்திற்குள்ளாக அமல்படுத்த வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இதனையடுத்து மீண்டும் இந்த வழக்கில் ஒரு திருப்பமாக என்னவென்றால், இந்த 4 வாரத்தில் இந்த உத்தரவு அமல்படுத்தாததை அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் டிஎன்பிசியுடைய செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த வழக்கானது தொடர்ச்சியாக விசாரணைக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விசாரணை முடிவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி நாகேஸ்வரராவ் மற்றும் டி ஆர் கவாய் அமர்வானது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவை உறுதி செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த விவகாரத்தில் 12 வாரத்திற்குள்ளாக சீனியாரிட்டி மதிப்பெண் சீனியாரிட்டி அடிப்படையில் அந்த பதவி உயர்வுகள் வழங்குவதற்கான அந்த லிஸ்டை தயாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே வேளையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது பார்த்தோம் என்றால் இது தொடர்பாக ஏன் இதுவரைக்கும் லிஸ்ட் தயாரிக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பிய போது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் வந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சீனியாரிட்டி கொடுக்க முடியும் என்று தமிழக அரசு சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போதைய உத்தரவை பார்த்தோம் என்றால் 12 வாரத்துக்குள்ளாக இந்த மதிப்பெண் சீனியாரிட்டி அடிப்படையில் ஒரு மெரிட் லிஸ்டை தயாரித்து அதன் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மீண்டும் உறுதி செய்து உச்சநீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பிரதாப், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி. U7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.